கொரோனா பேரிடரிலிருந்து இந்திய மக்கள் விரைவில் நலம் பெற வேண்டி இஸ்ரேல் மக்கள் ஓம் நமச்சிவாய பாடலை பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொரோனா தொற்றால் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் இல்லாமலும் ஆக்சிஜன் பற்றாக்குறையாலும் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. உயிரிழப்பவர்களின் உடல்களை புதைப்பதற்கு கூட இடமில்லாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளும் ஹவுஸ்ஃபுல், மயானங்களும் ஹவுஸ்ஃபுல். இப்படி இந்தியா முழுவதும் கோர தாண்டவம் ஆடி வருகிறது கொரோனா பெருந்தொற்று. இந்த சூழலில் இந்தியாவில் கொரோனாவின் மூன்றாவது அலை விரைவில் பரவலாம் என்று சுகாதாரத்துறை எச்சரித்திருக்கிறது. இந்தியாவில் ஏற்பட்டிருக்கும் இந்த அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உலக நாடுகள் ஆக்சிஜன் போன்று பல்வேறு உதவிகளை அளித்து வருகின்றன. மேலும் இந்தியா விரைவில் பூரண நலம் பெற வேண்டி வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் ஆக்சிஜன் செறிவூட்டிகளை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தது. இந்த நிலையில் ஆக்சிஜன் அளித்தது மட்டுமில்லாமல் இந்தியா பூரண நலம் பெற வேண்டி 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மக்கள் ஒன்று திரண்டு ஓம் நமச்சிவாய பாடலை பாடி வேண்டிக் கொண்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேல் நோய் பரவலை கட்டுக்குள் கொண்டு வந்தது. இதனால் இஸ்ரேல் மக்கள் பொது இடங்களில் மாஸ்க் அணிய தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. மக்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தாங்கள் குணமடைந்தது மட்டுமில்லாமல் பிற நாடுகளும் குணமடைய வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்ட நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.